கோயிலுக்கு சன்னதிக்கு வந்துட்டோம். அந்த கோயிலில் இருக்கிற குருசாமி இருக்கார். நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு அவ்வளோ ஆக்ரோஷமான இந்த சுவாமி இருந்தார். இப்போ இவ்வளோ சாந்தமாக இருக்கிறார், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில வார்த்தையில் அந்த சுவாமிகிட்ட கேட்போம். வாங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா சாமி. நீங்கள் இந்த கோயிலுக்கு எவ்வளோ ஆண்டு காலமாக பூசாரியாக? இது எங்களோட பரம்பரையான கோயில், கிட்டத்தட்ட ஒரு 58 ஆண்டுகளாக இருக்குது. நான் 8 வருஷமாக தான் இந்த மயானத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மலேசியாவிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க சார். அம்பாள் கனவுல தோண்டி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா செஞ்சதை திருப்பி எங்களை தே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஆத்தா வந்து 365 நாளும் அன்னபூரணியாக இருக்கா. ஒரே ஒரு நாள் வந்து அந்த மயானத்துக்கு போவேன். அப்போ அந்த மயானத்துக்கு போயிட்டு வரும்போது பல விஷயங்களை இங்கே வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கதை நீங்கள்லாம் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து மருந்து தான் கொடுப்பாங்க, ஆனால் இங்கேயும் வந்து உதிரத்தை கொடுத்துட்ருக்கோம். இதனால் வருஷத்துக்கு வர குழந்தை இல்லாத மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த உதிரத்தை கொடுக்கும்போது 3 மாதத்தில் வந்து அவங்க வந்து பலகாப்பு செஞ்சுட்டு விடுவாங்க. அதே மாதிரி அம்பாளுக்கு மெட்டி சாத்துவாங்க கல்யாணம் ஆகலைன்னா. அப்போது பார்த்திங்கன்னா அந்த மெட்டிக்கு அடுத்த ஆண்டு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் நிறையா கிடச்சிருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் பல முறையாக நடைபெற்றுட்டுருக்கு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மாவாசை அம்மாவாசை நிகழ்வலாயாக நடத்திட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தொழில் ரீதியாக குழந்தை பாக்கியம், திருமண தடை, இப்படி பல விஷயங்களை தேடி வராங்க. அதே மாதிரி உடல்நிலை கோளாறு அப்படின்ட்டு இந்த அங்காளஈஸ்வரிக்கு முழு அவதாரமே வந்து நம்மளோட அங்கங்களை தீர்த்து வைக்கிறது தான் அவங்களோட பெரிய விஷயமே. அதனால் யார் வந்தாலும் சரி, நான் நேராக எங்கள் அம்மாட்ட அனுப்பிடுவேன். அவங்கள்ட்ட நீங்கள் கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த யாகத்தில் நாங்கள் அமாவாசைக்கு நாங்கள் நடத்துகிறோம். அதே முடிச்சுட்டு அமாவாசைக்கு அம்மா உக்ரமாக்குவாங்க. அதே அபிஷேகம் வந்து மற்ற இடத்தோட இந்த இடத்துல வந்து அவங்களே பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. பெண்களுக்கு இங்கே தீட்டு தடங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா நேரங்களையும் வந்து அம்பாவை வழிபடலாம். அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வழிபட்டு முடிஞ்சோடனே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஊஞ்சலில் வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இடபுரம் வந்து பாலாம்பிகை வச்சுருக்கா. அந்த ஊஞ்சலில் வந்து குழந்தைகள் தவழும். அதனால் இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன குழந்தைகள் தான் இங்கே விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அம்பாலோட விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு அவ்வளோ உக்ரகாண்டத்தோடு பார்க்கும்போது மயானத்துலேருந்து வரும்போது அவ்வளோ தான் இருந்தீங்க, இவ்வளோ சாந்தமாக இருக்கீங்க. அதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, 365 நாள் அன்னபூரணியாக தான் இருப்பாள். இந்த ஒரு நாள் நமக்காண்டி நம்ம 305 நாளும் அவளை தேடிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாள் வந்து அவள் தனக்காண்டி இறை தேட போயிடுறான். அந்த இறையிலேருந்து வந்து அங்கே இருக்க அந்த சக்திகளை எடுத்து மக்களுக்கெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. அதனால் அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த அக்னி கோர ரூபத்தில் பார்க்குற அந்த அங்காளம்மனை பார்க்குறோம் சார். ஆடி மாதம் 28 ஆடி எப்பயுமே ஆடி 28 இரவு எங்களுக்கு கொடுத்துருக்க உத்தியம். அதனால் பெண்ணுக்கு உரிய சக்தி வந்து இரவு தான். அதனால் அதிகாரம் எல்லாமே பெண்ணுக்கு இரவில் மட்டும்தான் நடக்கும். அதனால் இரவுக்கு தான் வெளிச்சம் ஜாஸ்தி, அதனால் இரவுக்கு பலம் ஜாஸ்தின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அந்த இரவை தேர்ந்தெடுத்து அதுக்கு நாங்கள் வழிபாடு நடத்திட்டு இருக்கோம். நன்றி. நன்றி சாமி. நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நம்ம சாமியோட பெருமையை, நம்ம கோயிலில் இருக்க அந்த சாமியோட பெருமையும் எல்லாத்தையும் சொன்னாங்க. இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சேனல் மூலமா இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்த காத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம்.